காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், விவரங்கள். வணக்கம் செய்யது. அதாவது கடந்த 2021 பிப்ரவரி மாதம் முதலமைச்சராக இருந்த கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 6 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய, அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் வந்து தொடக்கி வைத்தார். முதற்கட்டமாக இந்த திட்டமானது கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் விளைநிலங்கள் மற்றும் குடிநீர் வசதிக்காக 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் புன்னத்தூரில் அடிக்கல் நாட்டி வைத்தார். முதல் கட்டமாக 6,941 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆரம்ப அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு இந்த முதல்கட்ட பணிகளை தொடக்கி வைத்தார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இந்த திட்டத்தை உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும், அதே போல விரைவுபடுத்த வேண்டும். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் வெள்ள காலங்களில் காவேரியில் உபரியாக இருக்கக்கூடிய வெளியேறும் நீரை காவேரி மாவட்டம், இது கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் தடுப்பணையிலிருந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள வறண்ட பகுதிகள் வழியாக குண்டாற்றின் பாசன கால்வாய் வழியாக வெட்டி இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள, அதாவது விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் அனைத்தும் வந்து பாசன வசதி பெறும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களில் குடிநீர் வசதி ஏற்படும் என இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வந்து பேசியிருக்கிறார். இதே போல டாக்டர் விஜயபாஸ்கர் பேசும்போது இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடி இந்த குண்டாறு காவேரி இணைப்பு திட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். செய்யது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார். நில எடுப்பு பணிகளுக்கு 554 கோடியும் கால்வாய் பணிகளுக்கு 111 கோடியும் இந்த 2023-24 ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று மான் மிகு அமைச்சருடைய விவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விவரம் குறித்து மான்மிகு நிதியமைச்சர் அளித்த பட்ஜெட்டிலேயோ அல்லது மானிய கோரிக்கையிலேயோ அது இடம்பெறவில்லை. ஆக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 700 கோடிக்குள்ளானதா என்ற இந்த விளக்கத்தை மான்மிகு அமைச்சர்கிட்ட அறிய விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து எல்லா முதலமைச்சர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று அந்த கனவு கண்ட திட்டம், எல்லோரும் நிறைவேற்ற வேண்டுமென்று எண்ணிய திண்ணிய ஒரு சிறப்பான திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை முதன் முதலாக 14,000 கோடி அளவிற்கு எஸ்டிமேட் செய்து 6,941 கோடியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன், நிர்வாக ஒப்புதலுக்கான அரசாணையை வழங்கி 700 கோடியை பட்ஜெட்டிலே ஒதுக்கி 331 கோடியை ரெண்டு பேக்கேஜாக டெண்டர் விட்டு மிக சிறப்பாக 100 பொக்லினோனை வச்சு விவசாயிகளுடைய மத்தியில் விவசாயிகளுடைய வாழ்த்துக்களோடு கரகோஷங்களோடு ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்த எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நான் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தொடங்கி வைத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். நான் மாண்புமிகு அமைச்சரை அன்போடு அழைப்பது, வாருங்கள், ஆறு வெட்டப்படுவதை பாருங்கள், தாராளமாக நிதியை தாருங்கள் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் அழைக்கின்றேன். காரணம் என்று சொன்னால் இந்த திட்டத்தில் இன்றைக்கு நிலம் எடுப்பு பணிகள் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கால்வாய் வெட்டும் பணிகளும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும், நேரடியாக நீங்கள் ஆய்வு செய்து சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நெல்லும் வாழையும் மஞ்சளும் கரும்பும் விளைகின்ற பூமியை பார்க்கின்ற பொழுது எங்களைப் போன்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். இது மாதிரி எங்கள் மாவட்டத்தில் எப்போ வரப்போகுது? ஆனால் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம். அந்த திட்டத்தை நான் எடப்பாடி தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மூத்த அமைச்சர் அவர்கள். அவர் நீர்வளத்தில், அவர் சொன்னது போல, நீண்டகாலம் நீர்வளத்துறை நிர்வகித்தவர். அவருக்கு நீரினுடைய வாசனையும் தெரியும், மண்ணினுடைய வாசனை தெரியும், விவசாயினுடைய கஷ்டங்களுடைய வாசனையும் தெரியும். எப்படி திட்டத்தை தொடங்கி வைத்த வரலாற்றிலே இடம்பெற்றாரோ எங்கள் எடப்பாடி அவர்கள், அதுபோல நிதியை தாராளமாக தந்து அந்த தொடர்கின்ற வரலாற்றிலே நீர்வளத்துறை அமைச்சருடைய பெருமையும் அதில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் நான் இந்த நேரத்தில் நான் அரசு இதில் கவனம் சொல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஒரே நிமிஷம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அழகா பாடியிருக்கிறார், நதியைப் போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்து பறந்த இதயம் வேண்டும் என்று சொல்லிக்கிறார். அந்த விரிந்த இதயத்தோடு நீங்கள் நிதியை தாருங்கள். நிலவளம் இருக்கிறது, நீர்வளம் இருக்கிறது, அரசினுடைய
மண வளம் இன்னும் சிறப்பாக ஒத்துழைத்தால் எங்கள் மண் வளம் சிறக்கும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பு என்னுடைய சார்பு அல்ல, 7 மாவட்ட விவசாயிகளுடைய சார்பிலே நான் இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை கடலிலே வீணாக கலக்கின்ற நீரை எல்லாம் அந்த கொள்ளிடத்தை மேட்டூர்ல திறந்து விட்டு கடல்ல போய் கலக்கிறதை பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு அமைச்சர் ஆக அந்த ஏக்கத்தை போக்கின்ற அளவிற்கு மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த வரலாற்றில் நீங்கள் இடம்பெற்று விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று வாடிய பயிரை காணுகின்ற பொழுதெல்லாம் வாடிய வள்ளலாறு போல நீங்கள் இந்த நிதியை தந்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அரசினுடைய கவனத்தை மீண்டும் ஈர்க்கின்றேன்.